AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling Code 4680. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தேர்தல் முறைகேடுகள் தொடர்பாக இதுவரை 268,000 புகார்கள் வந்துள்ளன என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. 268,000 புகார்களில் 267,000 புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. சி விஜில் செயலி மூலம் பெறப்பட்ட 92% புகார்கள் மீது 100 நிமிடங்களுக்குள் தீர்வு காணப்பட்டுள்ளன என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சிகளிடமிருந்து சுமார் 200 புகார்கள் வந்துள்ளன என்றும் 169 மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். தேர்தல் முறைகேடுகள் தொடர்பாக இதுவரை 268,000 புகார்கள் வந்திருக்கின்றன என்றும் 268,000 புகார்களில் 267,000 புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் நிரஞ்சன். நிரஞ்சன், பல்வேறு அரசியல் கட்சிகளிடமிருந்து சுமார் 200 புகார்கள் வந்திருக்கின்றன என்றும் அதில் 169 மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நான்கு பக்கங்களை கொண்ட பத்திரிகை குறிப்பை தேர்தல் ஆணையம் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக இவிஜில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆன்லைன் போர்ட்டல வந்து தேர்தல் ஆணையம் உருவாக்கி இருந்தாங்க. குடிமக்கள் நானோ நீங்களோ யாரு வேணாலும் அந்த இணையதளத்துல போயோ அந்த போர்ட்டல்ல போயோ நம்ம புகார்களை வந்து பதிவு பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு மாதத்துல என்னைக்கு வந்து இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததோ அதிலிருந்து சரியா ஒரு மாத காலத்திற்கு 268,080 புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பொதுமக்கள் தாங்களா முன்வந்து இந்த புகார்களை கொடுத்திருக்கிறாங்க. இதுல 267,762 வழக்குகள்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதை விட மிக முக்கியமானது 92% வழக்குகள் சராசரியா 100 நிமிடங்களுக்குள்ள, அதாவது ஒரு ஒரு 2.5 மணிலிருந்து 3 மணி நேரத்திற்குள்ளாக அவங்க வழக்குகளை முடித்து வச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரேக்கப்பா இதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அடுத்ததா அரசியல் கட்சிகள், பல்வேறு அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள், சுயேட்சை வேட்பாளர்கள் இவங்க கிட்ட இருந்து 200 புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் அதுல 169 வழக்குகள்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருக்கிறாங்க. கட்சி வாரியா பார்த்தா பாஜகவிடமிருந்து மொத்தம் 51 புகார்கள் வந்திருக்கிறதாகவும் இதுல 38 வழக்குகள்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் 59 புகார்கள் கொடுத்திருக்கிறாங்க. இதுல 51 வழக்குகள்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. மற்ற கட்சிகள் திமுக, அதிமுக உள்ளிட்ட மற்ற கட்சிகள் கொடுத்த புகார்கள் அப்படின்றது 90 புகார்களா இருக்கு. அதுல 80 வழக்குகள்ல இவங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. மிக முக்கியமான ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டா இருந்து புகார்களை சந்திக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பார்த்தோம்னா, திமுக சார்புல இந்த பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே உணவகத்தின் மீது நடத்தப்பட்ட வெடிகுண்டு அந்த தாக்குதல் பத்தி சரியான தரவுகள் இல்லாம குற்றச்சாட்டுகளை முன்வச்ச இப்போ மத்திய அமைச்சரா இருக்கக்கூடிய சோபா மீது திமுக தரப்புல புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த புகாரின் அடிப்படையில முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி பற்றி திமுகவுடைய மூத்த தலைவராகவும் தற்போது அமைச்சராகவும் இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் கூறிய கருத்துக்களுக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற தகவலை சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம கொடுத்த புகார்கள், அதே மாதிரி சரியான முறையில செயல்பட அதிகாரிகள், மாநில காவல்துறை மூத்த அதிகாரிகள் இப்படின்னு நிறைய பேர் மாற்றப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய தகவல்களை சொல்லி இருக்கிறாங்க. மொத்தத்துல புகார்கள், அதன் மீதான நடவடிக்கை தேர்தல் ஆணையம் எந்த விதமான கட்சி பாகுபாடும் இல்லாம நாங்க எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றதையும் சுட்டிக்காட்டி இருக்கிறாங்க. சிவிஜில் செயலி மூலம் பெறப்பட்ட புகார்களில் 100 நிமிடங்களுக்குள் தீர்வு காணப்பட்டுள்ளன என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு கட்சிகள் புகார்கள் எழுப்பியிருக்கின்றன, அதன் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling Code 4680.